முக்கிய நகரங்களான சென்னை, மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு, ஐதராபாத், கொச்சி, நொய்டா ஆகிய பகுதிகளில் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தொடும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் விற்பனை சந்தைக்கு வரும்பொழுது 1 லிட்டர் பெட்ரோலின் அடிப்படை விலை 32 ரூபாய் 28 காசுகளாக மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பல்வேறு வரிகள் காரணமாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரும்போது அதன் விலை 91 ரூபாய் 70 காசுகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 32 ரூபாய் 28 காசுகள் அடிப்படை விலையாக கொண்ட பெட்ரோலுக்கு 32 ரூபாய் 90 காசுகள் கலால் வரியாக விதிக்கப்படுகிறது. வாட் எனப்படும் மதிப்பு கூட்டு வரி 22 ரூபாய் 84 காசுகள் விதிக்கப்படும் சூழலில் வியாபாரிகளுக்கான கமிஷன் தொகையாக 3 ரூபாய் 39 காசுகளும் சரக்கு கட்டணமாக 29 காசுகளும் விதிக்கப்படுகின்றன. இதனால் மொத்த வரியாக 55 ரூபாய் 74 காசுகள் வசூலிக்கப்படுகிறது. இதேபோல 33 ரூபாய் 80 காசுகள் அடிப்படை விலையாக கொண்ட டீசலுக்கு 31 ரூபாய் 80 காசுகள் கலால் வரியாக விதிக்கப்படுகிறது. வாட் வரியாக 16 ரூபாய் 87 காசுகளும் வியாபாரிகளுக்கான கமிஷன் தொகையாக 2 ரூபாய் 21 காசுகளும் சரக்கு கட்டணமாக 29 காசுகளும் விதிக்கப்படுகின்றன. இதனால் டீசலுக்கு மொத்தமாக 48 ரூபாய் 67 காசுகள் வரியாக தமிழக அரசால் விதிக்கப்படுகிறது. பெட்ரோல் மற்றும் டீசல் வரி விதிப்புகள் மூலமாக தமிழகத்திற்கு 13,000 கோடி ரூபாய் வருவாயாக கிடைக்கப்பெறுகிறது. பெட்ரோல் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வரும் நிலையில் மனக்குமுறல்களை நகைச்சுவை மீம்ஸ்களாக நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகிறார்கள். அது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மகிழ்ச்சி, துக்கம், கோபம் என எதுவாக இருந்தாலும் அதை சமூக வலைதளங்களில் மீம்ஸ்களாக பதிவிடுவது தற்போது ஃபேஷனாகிவிட்டது. அந்த வகையில் பெட்ரோல் விலை உயர்வு தொடர்பான மீம்ஸ்கள் இணையத்தை ஆக்கிரமித்திருக்கின்றன. எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா என அப்பாவியாக சின்ன கவுண்டர் படத்தில் விஜயகாந்த் பேசும் வசனத்தை வீட்டில் பெட்ரோல் செய்வது எப்படி என கூகுளில் தேடுவதைப் போல் நெட்டிசன்கள் பதிவிட்டுள்ள மீம்ஸ் லைக்குகளை குவித்து வருகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையே டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் ரோஹித் சர்மாவையும் பெட்ரோல் விலையையும் ஒப்பிட்டு பதிவிடப்பட்டுள்ள பரோட்டா சூரியின் காமெடி மீம்ஸ் வேற லெவல் என்றே சொல்லலாம். கையில பை, கழுத்துல டை என பைக்கில் சுற்றும் 8,000 ரூபாய் சம்பளக்காரர்களின் மீம்ஸோ காமெடியின் உச்சமாகவே பார்க்கப்படுகிறது. இத்தனை நாட்கள் சீண்டாமல் கடைகளில் காற்று வாங்கிய சைக்கிள்களை பலர் தற்போது பொக்கிசமாக பார்ப்பது போன்ற மீம்ஸ்களும் இணையத்தில் உலா வருகின்றன. பெட்ரோல் விலை எவ்வளவு ஏறினாலும் 50 ரூபாய்க்கு தானே போட போறோம் என டீனேஜர்கள் தங்களை சமாதானப்படுத்திக் கொள்வது போன்ற மீம்ஸ் தேற்றிக் கொள்வதன் யதார்த்தம்.